हेलो फ्रेंड्स, वेलकम टू शोभना चैनल। इनकी नम्बर पाकपो 10 मिनट्स ईसिया से स्नैक्स पाकपो गोधुमै रवै अप्पम रेसिपी एप्ली पड़े पाकल अद्डी नम्बर चैनल इतना फर्स्ट टाइम पाक उड़े वीडियो कीले रेड कलर सब्सक्राइब बटन क्लिक पन्नुंग पकतल बेल आइकन क्लिक पन्न मरकादी अब नम्बर चैनल लाइक पन्नी उंगा कमेंट्स अप्पम मेशरमेंट कप और कप गोधुमै ना एडुत्तुक्कर இப்போ அதே கப்பல கால் கப் ரவா எடுத்துக்கிறேன். கால் ஸ்பூனுக்கு கம்மியா salt சேர்த்துக்கிறேன். நல்லா இத mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதே கப்பல அரை கப் அளவுக்கு நான் மண்டை வெல்லம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மண்டை வெல்லம் வேணானா நீங்க இதே அளவு sugar கூட எடுத்துக்கலாம். இந்த கப்பல அரை கப் அளவுக்கு நான் இப்போ water சேர்க்கிறேன். இது பாகுபதம்லாம் எதுவும் வர தேவையில்லை. ஜஸ்ட் வெல்லத்தை மட்டும் கரைச்சி நம்ம வடிகட்டி அந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் கரஞ்சிருச்சு, இத நம்ம மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு 1/2 கப் வாட்டர் இது கூட சேர்த்துக்கறேன். நல்லா இத mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு வாழைப்பழம், பெரிய வாழைப்பழமா இருந்தா பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த வாழைப்பழமும் தேங்காவும் வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கலாம், இல்லனா தேவையில்லை. அது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக மட்டும் தான் ஆட் பண்றோம். உங்ககிட்ட இல்லனா அது ரெண்டையும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் இது கூட வாழைப்பழம் சேக்கறேன் மிக்ஸில அரைச்சு. இப்போ இது கூட கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இப்போ இது வந்து ரொம்ப கெட்டியா இருக்கு, அதனால கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமா இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கப் வாட்டர் எடுத்துக்கிறேன். 1/2 கப் வெல்லம் கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம், 1/2 கப் நான் தனியா ஊத்துனேன். அந்த 1 கப் போக மீதி இருக்கிற அந்த 1/2 கப் தண்ணி தேவையான அளவு மட்டும் ஊத்தி ஊத்தி நம்ம பிசைஞ்சுக்கணும். இந்த ரெசிபியை பொறுத்தளவு இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாவும் போயிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் போயிடக்கூடாது. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஏன்னா நம்ம இதில் ரவை போட்டிருக்குறோம். இப்போ மூடி நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் தனியாக வச்சிடணும். ஸோ 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது ரவை கொஞ்சம் தண்ணியை உறிஞ்சிருக்கும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ நம்ம 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. ஸோ நம்ம இட்லி மாவு பதத்தில் இருக்கணும், அப்போ தான் நல்லா ஆப்பம் வந்து சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ வந்து இதை நம்ம எண்ணெயில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. எண்ணெயை வந்து ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவை எடுத்து ஊற்றுங்க. கோதுமை மாவுங்கிறனால சட்டுன்னு ப்ரௌன் கலரில் மாறிடும். நம்ம போட்டு கொஞ்சம் நேரத்தில் நல்லா புஸ்ஸுன்னு எலும்பி வரும். இந்த மாதிரி எலும்பி வந்தால் தான் நம்ம கலக்கியிருக்கிற மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி உப்பி வந்த உடனே நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆனவுடனே எடுத்துடலாம். இதில் நம்ம எந்த ஆப்ப சோடாவும் யூஸ் பண்ணலங்க. இருந்தாலும் நமக்கு நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு ப்ளஃபியாக ஒரு அப்பம் கிடைக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நம்ம ஷோபனாஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.